ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மழை சூன் பெஞ்சிட்டே இருக்குங்க. இந்த டைமில் நமக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல? வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு மரவள்ளிக்கிழங்கு நல்ல ஒரு காரசாரமாக எப்படி செய்யுதுன்ற ரெசிபி பார்க்கலாம். வாங்க, உங்கள் ஊரெல்லாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வந்து 3/4 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம நார் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும். நார் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நார் இல்லாமல் நல்ல கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல மேலெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு நல்லா பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சின்ன கியூபாக தான் சீக்கிரம் கரைஞ்சிருங்க, அதனால் கொஞ்சம் பெரிய கியூபாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அலம்பி வச்ச மரவள்ளிக்கிழங்கு கியூபெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. கிழங்கு நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாதி அளவு வேகட்டுங்க. பாதி அளவு வெந்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டோன்னா நம்ம கிழங்கோட கலர் வந்து அதிகமாகிடுங்க. அதனால் நம்ம பாதி வெந்த உடனே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிழங்கு ஒரு 80-90% நல்லா கிழங்கு வேகட்டுங்க. வெந்த உடனே நம்ம தாளிச்சுக்க போகிறோம். 2-2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு வந்து 1/2 டீஸ்பூன் உடைய கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்போட நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நல்லா மிக்சியில் பெப்பர் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயில் இதையும் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி தாங்க அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாயில் சாப்பிடும்போது கடிப்படணும், அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா க்ரஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிழங்கெல்லாம் வெந்துருச்சுங்க, நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச மரவள்ளிக்கிழங்கு கியூபாக சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிழங்கெல்லாம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம தோசை திருப்பி வச்சு நம்ம கலந்து விட்டோன்னா நம்ம கிழங்கு வந்து உடையவே உடையாதுங்க, அப்படியே சூப்பராக வரும். நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட, கருவேப்பிள்ளை வாசனையோட நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம மதிய லஞ்சுக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மழை நேரத்தில் நம்ம கிழங்கு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய விகாசம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.